அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஆச்சரியமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் ஆச்சரியந்தாங்க. புவி வடிவ உலகம், அந்த உலகத்துக்குள்ள மரம், செடி, கொடி, விலங்குகள், பறவைகள், நம்மள மாதிரி மனுஷங்கள், இன்னும் பற்பல. உண்மையாக அமேசிங் இல்லை? இதுக்குள்ள ஒளிந்திருக்கும் அற்புதங்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமானா இல்லை? வாங்க இப்போ அதில் ரெண்டு அற்புதங்களை மட்டும் பார்க்கலாம். முதலாவது, ஒரு விலங்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே தண்ணி குடிக்காதாமாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காதாமா. அதுவும் அந்த விலங்கு பாலைவன பகுதியில் தான் வாழுது. அதுவும் மிக வசதியாகவே வாழுதுன்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கலைங்க. வாங்க அந்த விலங்கு எதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க அந்த விலங்கு. இந்த விலங்கோட பேர் கங்காரு ராட். தமிழில் கங்காரு எலின்னு சொல்லுவாங்க. இந்த எலி வகை அமெரிக்க வடமேற்கு பகுதியில் காணப்படுதுங்க. எலியோட மேல் பகுதி பழுப்பு வண்ணத்துலேயும் அடிப்பகுதி வெள்ளை வண்ணத்துலேயும் இருக்கும். இந்த எலிக்கு சுமார் 3-5 அங்குல நீளமும் 83-148 கிராம் வெயிட் வரைக்கும் இருக்குமாமாங்க. வால் பகுதி பார்த்தீங்கன்னா 5-6 அங்குலம் வரைக்கும் இருக்கும். தலைப்பகுதியும் கண்ணும் ரொம்ப பெருசாக இருக்குமாமாங்க. காது ரொம்ப சின்னதாக இருக்குமாமாங்க. எலியோட விஸ்கஸ், அதாவது மீசை மூலையமாக நிலத்தில் ஏதாவது அதிர்வு இருந்தாலும் தெரிஞ்சுக்குமாமாங்க. கங்காரு மாதிரியே முன்னாடி கால் சின்னதாகவும் பின்னங்கால் நீண்டதாகவும் இருக்குமாமாங்க. தாண்டறக்கு, அதாவது ஜம்ப் பண்ண ஏதுவாக இருக்கிற மாதிரி உடல் அமைப்பு அதுக்கு இருக்குது. ஒரே ஜம்பில் சுமார் 9 அடி தூரத்தை சாதாரணமாக இந்த எலி தாண்டுமாமாங்க. ஆச்சரியமாக இருக்குல்லங்க. இந்த டைமில் டெய்லை யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்குமாமாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இதோட கன்னத்தில் பார்த்தீங்கன்னா 2 பை மாதிரி இருக்காமாங்க. அந்த பையை சீக் பவுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த எலி உணவு தேடும்போது கிடைக்கிற உணவை இந்த பைக்குள்ளே போட்டு வச்சுக்குமாமாங்க. அப்புறம் அதோட வலைக்கு கொண்டு போய் சேர்த்துரும். மெயினாக விதைகளை உணவாக எலி எடுத்துக்குது. அப்பப்போ பூச்சிகளையும் சாப்பிடுமாம். தான் சாப்பிடும் விதைகளிலிருந்தே இது தனக்கு தேவையான நீரை எடுத்துக்கொள்ளுதாமாங்க. விதைகளுக்குள்ள இருக்கும் நீரை ஆவியாக்காமல் தடுத்து தனக்கு தேவையான நீரை எடுத்துக்கொள்ளுதாமா. 1 கிராம் விதையில் இருந்து 1/2 லிட்டர் தண்ணீரை உருவாக்கி கொள்ளும் வகையில் இதோட உடல் இயற்கையாகவே இருக்காமாங்க. இந்த எலி பார்த்திங்கன்னா வலைக்குள்ளே தான் வாழும். இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி அறை வந்து அதுக்குள்ளே இருக்காமா. பெரும்பாலும் எலி வலைக்குள்ளேயே தான் இருக்குமா. ஒருவேளை உணவு தேட போனாலும் 15 நிமிடத்தில் வலைக்கு வந்துடுமாமாங்க அந்த எலி. ஏன்னா அதுக்கு எதிரிகள்னா பயம். எதிரிகள் வருவதை மற்ற எலிகளுக்கு தனது முன்னங்காலால் வினாடிக்கு 15 முதல் 20 தடவை வரை இவை தரையை தட்டி ஒலி எழுப்புமாமாங்க. இந்த எச்சரிக்கை ஒலியை கேட்டுட்டு மற்ற எலிகள்லாம் ஓடி மறைஞ்சு கொள்ளுமாமா. இது 5-8 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. அடுத்த 2வது ஆச்சரியம் பார்க்கலாங்க. ஒரு ஊர்வன விலங்குக்கு கண்ணை க்ளோஸ் பண்ணாலும் கண்ணு தெரியுமாமாங்க. அந்த விலங்கு எதுன்னு பார்க்கணுமா உங்களுக்கு? இதுதாங்க அந்த விலங்கு. இந்த விலங்கோட பேர் ஸ்கிங்ஸ், அதாவது தமிழில் அரணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரணை ஒரு ஊர்வன விலங்கு, பள்ளி வகையை சார்ந்தது. உலகத்திலேயே வச்சு 2வது பெரிய பள்ளி வகையாமாங்க இந்த அரணை. இது 3 இன்ச்சிலிருந்து 14 இன்ச் வரைக்கும் நீளம் இருக்கும். பனிப்பகுதி தவிர மற்ற எல்லா பகுதியிலையும் இந்த விலங்கு வாழுமாமாங்க. இது ஏதாவது தொழாவும் போதோ, குழி தோண்டும் போதோ, இல்லாட்டி உணவு சாப்பிடும் போதோ கண்ணை க்ளோஸ் பண்ணிக்குமாமாங்க. டிரான்ஸ்பரண்டான ஐலிட், அதாவது கண்ணிமை இருக்கிறனால அது கண்ணை க்ளோஸ் பண்ணாலும் கண்ணு தெரியுமாமா. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அரணியோட ரத்தம் பார்த்திங்கன்னா பச்சை நிறம், அதாவது அரணியோட பிளட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஆமாங்க. இது 5-20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. இது என்ன சாப்பிடும்னா,
கரப்பாம்பூச்சி, கம்பளிப்பூச்சி, வெட்டுக்கிளி, நத்தை அது மாதிரி சாப்பிடுமாமாங்க. விவசாயிகளுக்கு அரணை ஒரு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தோட்டத்தில் இருக்கிற எல்லா பூச்சியுமே இது சாப்பிட்ருமாமாங்க. மெயின் பிரிடேட்டர்ஸ் ஆஃப் சிங்ஸ், அதாவது அரணையே வேட்டையாடுற விலங்குகள் என்ன அப்படின்னா, பூனைகள், நாய்கள், நரிகள், ரக்கூன்ஸ், பாம்பு, பெரிய பள்ளிகள் எல்லாமே வந்துட்டு இந்த அரணையை வேட்டையாடி சாப்பிட்ருமாமாங்க. இந்த அரணை பகைவர்கள்கிட்ட இருந்து தப்பிக்க அதோட வாளை தானாகவே முறிச்சுக்குமாமாங்க. முறிச்சுட்டு ஓடி ஒளிஞ்சுக்குமாமா. வாளை இழந்து உயிர் காத்து கொள்ளும் வாய்ப்பை வந்து இது உருவாக்கிக்குது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த வாள் மறுபடியும் வளர்ந்துக்குதாமாங்க. நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா பள்ளியை நம்ம துரத்துனா திடீர்னு பள்ளியோட வாள் முறிஞ்சிருக்கும். அப்போ நம்ம நினச்சிக்குவோம் நம்மனால தான் பள்ளியோட வாள் முறிஞ்சிச்சுன்னு. ஆனால் அது இல்லைங்க, அது பள்ளியோட தந்திரம். நம்மளை ஏமாத்திட்டு அது ஓடி ஒளிஞ்சிக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியோட வாள் வந்து வளர்ந்துருக்கும். அதே மாதிரி தான் இந்த அரணிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.